அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாமோட ஆன்சர் கேஸ் வந்து மீதி இருக்கிற நூறு கொஸ்டின்கானது வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நூறு கொஸ்டின்கானது ஆல்ரெடி வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணியாச்சு கீழே வந்து அந்த வீடியோக்கான லிங்க் இருக்குது போய் மார்க்காம பாருங்கள் ஓகேங்களா நூற்றி ஒன்றாவது கேள்வி தந்தை பெரியாரால் சுயமரியாதை இயக்கத்தின் தத்துவம் என கூறப்பட்டது யாது ஸோ இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பகுத்தறிவின் அடிப்படையில் தனக்கு சரியென்று நம்புவதை செய்வது அவ்வாறு செய்த பின் தவறுகள் இருப்பின் பகுத்தறிந்து திருத்திக் கொள்வது மேலும் அவ்விளைவுகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு ஓகேங்களா அடுத்து நூத்தி ரெண்டு முதலாவது சென்னை மாநில சுயமரியாதை மாநாட்டை தலைமையேற்று நடத்தியவர் யார் சோ இது யார் அப்படின்னா டாக்டர் சுப்பராயன் ஆப்ஷன் பி அடுத்து நூத்தி மூணாவது அதாவது பொறுத்துக்கணும் ஓகேங்களா சுயராஜ்யா அப்படிங்கிற பத்திரிகை பார்த்தோம் அப்படின்னா வந்து டி பிரகாசம் வந்து இது பண்ணியிருப்பாரு ஜஸ்டிஸ் வந்து டி நாயர் அப்புறம் வந்து திராவிடன் திராவிடன் வந்து பக்த வச்சலம் நவசக்தி வந்து திருவி கல்யாண சுந்தரம் ஓகேலா ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆப்ஷன் சி ரெண்டு ஒன்று நாலு மூணு அடுத்து நூற்றி நாலாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தென்னிந்திய மக்கள் கழகம் எவ்வாறு பின்னர் அழைக்கப்பட்டது ஸோ இது பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து கொஷின் வந்து கரெக்டானு சொல்லி தெரியல ஓகேங்களா ஸோ தென்னிந்திய மக்கள் கழகம் வந்து உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மக்கள் கழகம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற நீதி பத்திரிகையை ஏற்படுத்துவாங்க அதை ஏற்படுத்துறக்காண்டி உருவாக்கப்பட்டதாக வந்து இந்த தென்னிந்திய மக்கள் கழகம் ஸோ கட்சி வந்து எந்த பெயரில் இருக்கும் அப்படின்னா வந்து சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் வந்து என்ன ஆகும் நீதி கட்சியை மாறும் பட் இங்கே வந்து அந்த ஒரு தெளிவான இது இல்லை ஓகேங்களா ஸோ இது 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 வர வரைக்கும் நீதி கட்சி அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கலாம் டிஎன்பிசி என்ன ஆன்சர் விடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் இந்த கேள்விக்கு அடுத்து நூற்றி அஞ்சு ஓகேங்களா எது அரசியல் குழு நீச்சி நீதி கட்சியாக மாறியது எது அப்படின்னா ஆப்ஷன் சி சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ரண்ட் இதுதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல நீதி கட்சியாக மாறி இருக்கும் அடுத்து நூற்றி ஆறு முதன் முதலில் படங்களை தமிழ் இதழ்களில் அறிமுகப்படுத்தியவர் யார் யார் அப்படின்னா வந்து ஜி சாரி சி சுப்பிரமணிய பாரதி ஆப்ஷன் சி நூத்தி ஏழு நாகரிகம் பற்றிய தந்தை பெரியாரின் வரையறைக்குள் உட்படாத கருத்தாக்கம் எது எதுனா ஆப்ஷன் ஏ அனைத்து மதங்களையும் ஏற்றுக்கொள்ளுதல் அடுத்து நூத்தி எட்டு திராவிட பண்டிதன் என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார் ஸோ யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ டி ஜான் ரத்தினம் அவர்கள் அடுத்து நூத்தி ஒன்பது தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நீல் உருவச்சிலை சத்திய போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி யார் ஸோ யார் அப்படின்னா பத்மாசாணி அம்மாள் அவர்கள் ஆப்ஷன் பி அடுத்து நூத்தி பத்து அதாவது செண்பகராமன் பிள்ளை அவர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க திருவாங்கூர் அரசில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இரண்டாவது பாரத மாதா வாலிபர் சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தார் மூணு இவர் வந்து இந்திய தேசிய இராணுவத்தைச் சேர்ந்த லட்சுமியை லட்சுமி பாயி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி திருமணம் செய்து கொண்டார் நாலு வந்து ஜெர்மனி படையில் சேர்ந்து முதல் போரில் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினார் பார்த்தோம் அப்படின்னா நாலுமே வந்து ரைட் ஓகேவா நூற்றி பதினொன்று எந்த விடுதலை போராட்ட பெண்மணி மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி முத்தலட்சுமி ரெட்டி அடுத்து நூற்றி பன்னெண்டு தென்னிந்திய கிளர்ச்சிக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாளையங்களில் கம்பெனியின் சீர்திருத்தம் ரெண்டாவது கம்பெனி பொருளாதார சுரண்டல் மற்றும் அதிகப்படியான வரி விதிப்பு மூணாவது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஏற்பட்ட பஞ்சம் நாலு கம்பெனி நடத்தி அடிக்கடியான போர்கள் ஸோ இது எல்லாமே கரெக்டு ஓகேண்ணா ஸோ இது எல்லாமே இருக்கிறதுனால தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க வந்து அதாவது பாலைக்காரர்கள் வந்து காங்கிலேயக்கு எதிராக போர் போய்வாங்க ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அடுத்து நூற்றி பதிமூணு டேஷ் இம்மூன்றும் நீங்கா நிலநாள் பவர்க்கு மேற்கான் குரல் குரலில் இடம்பெறும் இம்மூன்றும் எனும் சொல் குறிப்பவை யாவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது தூங்காமை கல்வி துணிவு ஓகேங்களா ஸோ இதை மூணு தான் வந்து இம்மூன்றும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அடுத்து நூத்தி பதினாலு பல கட்சும் அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் யார் சொல்லுவார் அப்படின்னா உலகத்தோடு ஒத்து நடக்காதவரே ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அடுத்து நூத்தி பதினஞ்சு உடையானாம் வேந்தர்க்கு ஒளி என வள்ளுவர் எவற்றை வேந்தனுக்கு கூறுகிறார் அதாவது ஒரு அரசர் வந்து எந்த நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்படின்னா கொடை கருணை நீதி தளர்ந்த குடிகளை காத்தல் ஓகேங்களா சோ ஆப்ஷன் சி அடுத்து நூத்தி பதினாறு வஞ்சமனத்தான் மனத்தான் பட்சி ப பம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் ஓகேங்களா இதில் வலியுறுத்தப்படுவது யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி போலி ஒழுக்கம் அடுத்து நூத்தி பதினேழு அதாவது ஹேண்ட் சானிடைசர் பற்றி கொடுத்துருக்காங்க பெரும்பாலானவை அமில அடிப்படை சார்ந்தவை ஆல்கஹால் அடிப்படை சார்ந்தவை அல்ல ஸோ ஆக்சுவலாக ஆப்ஷன் ஏ வந்து தப்பு ஓகேங்களா ஸோ ஹேண்ட் சானிடைசரில் ஆல்கஹால் கண்டன்ட் வந்து இருக்கும் ஸோ ஆப்ஷன் ஏ தப்புங்கிறனால இங்கே அதாவது இந்த கூற்று ஏ தப்புங்கிறனால ஆப்ஷன் ஏவும் தப்பு ஓகேங்களா ஸோ மீதி இருக்கிற மூணு ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கும் இவை நன்கு எரியக்கூடியவை ஸோ இது கரெக்டு தான் நீங்கள் ஹேண்ட் சானிடைசர் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் வந்து தீ பக்கத்தில் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் எரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து நூற்றி பதினெட்டு துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார் அதாவது துன்பத்திற்கே துன்பம் கொடுத்து வெல்லணும் அப்படின்னு சொல்லி வந்து திருவள்ளுவர் சொல்லுவார் ஆப்ஷன் சி நூற்றி பத்தொன்பது தங்காவிய உலகம் வானம் வாழ்கா வானம் வழங்காது எனின் மீன் கண் குரலில் எவ்வினைகள் நடைபெறாது என கூறி கூறுகிறது அதாவது தானம் தவம் ஓகேங்களா ஸோ தானம் தவம் இரண்டும் தங்காவிய உலகம் வானம் வழங்காது எனின் அப்படின்ற குரல் வந்து இருக்கும் வந்து ஆப்ஷன் பி அடுத்து நூற்றி இருபது கொரோனா பத்தி கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க பாருங்க காய்ச்சல் வறட்டு இருமல் சோர்வு சுவை உணரும் திறன் இல்லாமல் போவது தொண்டை வலி மூச்சு விடுவதில் சிரமம் எல்லாமே வந்து கொரோனாவோட அறிகுறிகள் தான் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அடுத்து நூற்றி இருபத்தி ஒன்று பூகம்ப பாதிப்புகளோடு தொடர்பற்ற விளைவை தெரிவு செய்க ஸோ பூகம்பம் ஏற்பட்டுச்சுன்னா பிளவுகள் ஏற்படும் கட்டடங்கள் விடிந்து தரைமட்டமாகும் சுனாமி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு சோ தாழ்வு மண்டலம் உருவாருக்கான வாய்ப்புகள் தான் வந்து ரொம்பவே வந்து கம்மி சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அடுத்து நூற்றி இருபத்தி ரெண்டு அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போலும் மக்கள் பண்பு இல்லாதவர் அப்படின்னு சொல்லி குரல் வந்து முடியும் ஓகேங்களா ஆன்சர் வந்து மக்கள் பண்பு இல்லாதவர் என்ன கேட்டிருக்காங்கன்னா மரம் போன்றவர் யாரும் சொல்லி கேட்டிருக்காங்க மக்கள் பண்பு இல்லாதவர் தான் வந்து மரம் போன்றவர்கள் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருப்பார் அடுத்து நூற்றி இருபத்தி மூணு பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு எதை போன்றது என திருவள்ளுவர் கூறுகிறார் சொல்றாரு அப்படின்னா நவிழ் தோறும் நூல் நயம் போலும் ஓகேங்களா ஆப்ஷன் பி அடுத்து நூற்றி இருபத்தி நாலு திருக்குறள் பத்தி கொடுத்துருக்காங்க அதாவது திருக்குறள் சமய நடுநிலை பண்பு கொண்டது எதற்குக்கான காரணம் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க எல்லா சமயத்தவரும் இந்நூல் இன்னும் இது எம் நூல் எனும் கூறும் சிறப்பு பெற்றதால் கரெக்டு கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பவரும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்றது இனம் சாதி சமயம் வகுப்பு எல்லா விஷயத்துக்கும் அப்பாற்பட்டது மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கம் அறிவு அறிவுறுத்தப்படுவதால் ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டு ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த கொஷினை ஓகேங்களா ஸோ குரூப் டூ மெயின்ஸ் படிக்கிறவங்க இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பேரவை தயாரிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ மெயின்ஸில் வந்து கேட்கலாம் ஏன் வந்து திருக்குறள் வந்து சமய நடுநிலை பண்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் அடுத்து நூற்றி இருபத்தஞ்சு மணல் வீடு என்ற நாவலின் ஆசிரியர் யார் ஸோ யார் அப்படின்னா அனுத்தமா ஓகேங்களா ஆப்ஷன் ஏ அடுத்து நூற்றி இருபத்தாறு மேலாண்மை பொன்னுச்சாமியின் சாகித்ய அகாடமி பெற்ற படைப்பு எது எது அப்படின்னா மின்சாரப்பு ஆப்ஷன் ஏதாவது ஆன்சர் அடுத்து நூற்றி இருபத்தேழு அன்பு சிவமிரண்டு என்ப அறிவிலார் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி திருமூலர் அவர்கள் அடுத்து நூத்தி இருபத்தி எட்டு தமிழர்களின் இசை சிற்பினை எடுத்து கூறும் காப்பியம் எது என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம் ஓகேங்களா சோ முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சிலப்பதிகாரம் தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து நூத்தி இருபத்தி ஒன்பது மணத்தால் சிவனுக்கு கோயில் கட்டிய நாயன்மார் யார் யார் அப்படின்னா பூசலார் ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து நூற்றி முப்பது ஒரு செம்மொழியோட பண்புகள் பற்றி கொடுத்துருக்காங்க அதாவது சுதந்திரமான தனித்து விளங்கும் இலக்கிய மரபு ஸோ அது வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து அது வந்து செம்மொழி அந்தஸ்து வந்து கொடுப்பாங்க அடுத்து பி பாருங்க பெரும் பண்டைய மற்றும் வாய்மொழியிலான இலக்கிய பாரம்பரியத்தை மட்டுமே கொண்டது ஸோ ஆக்சுவலாக இது வந்து தப்பு ஓகேங்களா ஸோ வாய்மொழியில் மட்டும் இல்லாமல் எழுத்து மொழியில் இருக்கிற நூல்கள் வந்து கிடைக்கணும் அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணால் அக்செப்ட் பண்ண முடியும் ஸோ பி வந்து தப்பு அடுத்து சி பாருங்க பெரும் பண்டைய மற்றும் எழுதப்பட்ட இலக்கிய பாரம்பரியத்தை கொண்டது கூற்று வந்து கரெக்ட் வந்து ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி மட்டும் அப்படிங்கிற கூற்று தான் வந்து கரெக்ட் அடுத்து நூற்றி முப்பத்தி ஒன்று மகமுறை மகமுறை நோக்கி முகனமருந்து ஆகா விருப்பின் தானின் ஜூட்டி இப்பெரும்பனா பெரும்பாலாற்று படைப்பாடலில் எப்பண்பு வெளிப்படுகிறது ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி விருந்தோம்பல் ஓகேங்களா ஸோ முகாணம் மருந்து அப்படின்னாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது வந்து விருந்து ஓம்பல் அப்படின்ட்டு அடுத்து நூற்றி முப்பத்தி ரெண்டு அதாவது குறைந்தபட்ச ஆதார விலை பற்றி சொல்லுங்கள் எது கரெக்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ குறைந்தபட்ச ஆதார விலை வந்து விதைப்பு காலத்துக்கு முன்பே அறிவிக்கப்படும் இது கரெக்டு அடுத்து வந்து இந்த எம்எஸ்பி பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகளுக்கு விலை உத்தரவாதம் அளிப்பதாகும் இதுவும் கரெக்டு தான் அடுத்து மூணாவது பாருங்க உலகமயமாக்கலினால் ஏற்பட்டுள்ள தங்கு தடையற்ற வர்த்தகத்தின் விளைவாக விவசாய பொருட்களின் விலையில் ஏற்படும் தேவையற்ற ஏற்ற இறக்கங்களில் இருந்து விவசாயிகளை பாதுகாப்பது முக்கியமல்ல ஸோ இது வந்து தப்பு ஓகேங்களா ஸோ இப்போ தான் வந்து விவசாயிகளை வந்து பாதுகாக்கணும் ஸோ கூற்று சி வந்து தப்பு ஸோ ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து நூற்றி முப்பத்தி மூணு ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அபிஜித் பேனர்ஜி பற்றிய ஒரு கூற்று வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொரோனா காலத்தில் வந்து இந்தியாவோட பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது அதை வந்து சரி செய்யறதுக்கு அவர் வந்து ஒரு தீர்வு கொடுத்துருப்பாரு ஸோ என்ன அப்படின்னா ஏழை மக்கள் வந்து பணத்தை போய் கொண்டு சேர்க்கணும் அப்போ தான் வந்து இந்திய பொருளாதாரம் மீண்டெழுவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அடுத்து நூற்றி முப்பத்தி நாலு ஓகேங்களா ஸோ இதுவும் வந்து கொரோனா பற்றி தெய்னது அதாவது இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரை கோவிட் காலத்தில் வந்து ஏப்ரல் டு ஜூன் பொருளாதார நடவடிக்கை காலங்களில் வந்து பெரும் முழக்கம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கூட்டுல எது உண்மைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஏ மற்றும் சி மட்டும் அடுத்து நூற்றி முப்பத்தி அஞ்சு இடைக்கற்காலம் பற்றி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இடைக்கற்காலம் பார்த்தோம் அப்படின்னா பழைய கற்காலத்துக்கும் புதிய கற்காலத்துக்கும் இடைப்பட்டது கரெக்டு மிகச்சிறிய கற்காலமான கருவிகளை பயன்படுத்தினர் இதுவும் கரெக்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் காணப்படும் தேரிக்காடுகள் இந்த காலத்தை சார்ந்தவை அதுவும் கரெக்ட் தான் ஸோ இக்கால மக்கள் இறந்தவர்களை எரித்தனர் ஸோ இது வந்து தப்பு ஓகேங்களா இறந்தவர்களை புதைச்சிருப்பாங்க ஸோ நாலு மட்டும்தான் வந்து தவறு ஆன்சர் வந்து டி அடுத்து நூற்றி முப்பத்தி ஆறு களி ஓகேங்களா ஸோ களி அப்படின்னா குறுகிய அளவிலான போக்குவரத்து அதே மாதிரி கால்வாய் ஒரு நீர்வழியை மற்றதோடு இணைக்க ஓகேங்களா அடுத்து குழி கால்வாய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெரிய ஆட்சி கடற்கருக்கு பயன்படுற பயன்படுறதா வந்து குழிக்கால்வாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது தோனி மாதிரி இருக்கும் அணை வந்து ஆற்றை பாசனத்திற்காக பயன்படுத்துறதுக்காண்டி கட்டப்படுறதா வந்து அணை ஸோ ஆன்சர் வந்து நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் ஏ அடுத்து நூற்றி முப்பத்தேழு அதாவது வங்கி இணைப்பு பற்றின கூற்றுகளை எது சொல்லி கரெக்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது பெரிய வங்கிகள் சந்தையில் இருந்து அதிகமாக கடன் வாங்கும் திறன் கொண்டவையால் பொருளாதாரம் மீட்டெடுக்கப்படும் இது கரெக்டு வங்கி இணைப்பு வங்கித்துறையின் செயல்திறனை உயர்த்தும் இதுவும் கரெக்டு தான் ஸோ ஆன்சர் வந்து சி ஏ மற்றும் பி அடுத்து நூற்றி முப்பத்தி எட்டு மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான் சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை சமூக நீதி சமூக சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறியவர் யார் யாருன்னா ஆப்ஷன் ஏ தந்தை பெரியார் அவர்கள் அடுத்து நூற்றி முப்பத்தி ஒன்பது அதாவது இந்திய அரசியலமைப்பின் முன்னரையில் பயன்படுத்தப்படும் சகோதரத்துவம் என்ற சொல் பற்றி எது வந்து சரியானதை பின் சொல்லி கேட்டிருக்காங்க பிராந்தியவாதத்திற்கு இடமளிக்காது இது கரெக்டு வகுப்புவாதத்திற்கு இடமளிக்கும் இது தப்பு ஓகேங்களா இடமளிக்க கூடாது சகோதரத்துவம் அப்படின்னா சி சாதியவாதத்திற்கு இடமளிக்காது கூற்று மட்டும்தான் கரெக்ட் வந்து தப்பு ஓகேங்களா பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ மற்றும் சி மட்டும்தான் வந்து வந்திருக்கும் ஓகேங்களா பாருங்கள் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்யவும் ஓகேங்களா ஸோ இது வந்து பி தப்பு இங்கே தப்பு ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு ஏ மற்றும் சி அடுத்து நூற்றி நாற்பது இந்த இதை வந்து காலமுறை வரிசைப்படுத்தணும் ஓகேங்களா ஸோ சம்பரான் சத்தியகிரகம் கேடா சத்தியகிரகம் அகமதாபாத் போராட்டம் பைசாகி நாள் ஸோ இவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து வரிசையாக தான் இருக்கும் ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஒன் டூ த்ரீ ஃபோர் அடுத்து நூற்றி நாற்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் சிறைவாசத்தின் போது எழுதப்பட்ட அப்துல் கலாம் ஆசாத்தின் வாழ்க்கை சரிதையின் பெயர் என்ன என்ன அப்படின்னா தஷ்கிரா ஆப்ஷன் ஏ அடுத்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு தர்ஜுமன் குரான் என்ற மிகச்சிறந்த படிப்பினை உருவாக்கியவர் யார் யார் அப்படின்னா மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் அடுத்து நூத்தி நாற்பத்தி மூணு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பற்றிய தவறான கூற்று என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது இவர் வந்து கல்கத்தாவில் பிறந்தார் இவர் லிசான் உல் சித்திக் என்ற பத்திரிகையின் பதிப்பாசிரியர் ஆவார் இவர் அல்ஹிதால் என்ற இதழை வெளியிட்டார் இவர் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் நாற்பது ஆகிய ஆண்டுகளில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஸோ இதில் ரெண்டு மூணு நாலு இந்த கூற்று கரெக்டு ஃபஸ்ட்டு கூற்று மட்டும் வந்து தப்பு ஓகேங்களா ஸோ இவர் வந்து கல்கத்தாவில் வந்து பிறந்திருக்க மாட்டார் சவுதி அரேபியா அதாவது ஓகேங்களா ஸோ அராப் கன்ட்ரிஸில் பிறந்துருப்பாரு அதுக்கப்புறம் இங்கே வந்திருப்பார் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் டி அடுத்து நூற்றி நாற்பத்தி நாலு கீழ்கண்ட எந்த நாளான பிபின் சந்திரபாலை விடுதலை செய்யப்பட்ட நாளை தமிழக சுதேசி தலைவர்கள் பெயரிட திட்டமிட்டனர் இதற்கு வந்து ஆப்ஷன் சி சுதேசி தினம் அடுத்து நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஓகேங்களா ஸோ பாரதியார் பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கொடுத்தது எல்லாமே வந்து கரெக்ட்டு ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் காசியில் போ காசி மாநாட்டில் வந்து கலந்திருப்பாரு பாரத மாதம் அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாரு சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் வந்து கலந்திருப்பாரு வங்கம் வாலியவையும் பாட்டை எழுதியிருப்பாரு ஓகேலா ஸோ ஆன்சர் வந்து எல்லா கூட்டுமே வந்து கரெக்டு ஆப்ஷன் பி அடுத்து தினசரி நாளிதழான குடியரசின் ஆசிரியர் யார் ஸோ யார் அப்படின்னா தந்தை பெரியார் அவர்கள் ஓகேலா ஸோ ஆப்ஷன் ஏ அடுத்து நூற்றி நாற்பத்தி ஏழு டெல்லியில் உள்ள மத்திய சட்டமன்றத்தின் மீது பகத்சிங்குடன் இணைந்து வெடிகுண்டு வீசிய நபரின் பெயர் என்ன யார் அப்படின்னா பட்டுகேஸ்வர் தத் ஓகேங்களா ஆப்ஷன் டி அடுத்து நூற்றி நாற்பத்தி எட்டு ரவீந்திரநாத் தாகூர் எதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது பட்டத்தை துறந்தார் எதற்கு அப்படின்னா ஜாயின் வாலபாக் படுகொலைக்கு எதிராக தான் வந்து நைட் பட்டத்தை வந்து திறந்திருப்பாரு ஆப்ஷன் சி அடுத்து நூற்றி நாற்பத்தி ஒன்பது சுபாஷ் சந்திர போஸ் பற்றிய கருத்து வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சுபாஷ் சந்திர போஸ் சிஆர் தாஸ் தலைமையில் இந்திய விடுதலை போராட்டத்தில் இணைந்தார் ஸோ இது வந்து கரெக்டு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வேல் சிலவரசர் கல்கத்தாவிற்கு வருகை புரிந்தபோது எதிர்த்து முழக்கமிட்டார் இதுவும் கரெக்டு தான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சைமன் கமிஷனை இவர் புறக்கணித்தார் அப்புறம் வங்காள காங்கிரஸில் செயலராகவும் பதவி வகித்துள்ளார் ஓகேங்களா ஸோ ஆக்சுவலாக இது வந்து எல்லாமே வந்து கரெக்டு இது தப்பமாக மார்க் மாட்டேன் ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து நூற்றி ஐம்பது பூர்ண சர்வஜானி சபையை பற்றி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா என்ன அப்படின்னா மகாதேவ் கோவிந்த ராணடே இவ்வியக்கத்தின் மூளையாக செயல்பட்டார் இச்சபை மக்களின் அரசியல் உரிமைகளை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தியது ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி எட்டாம் ஆண்டு பத்திரிக்கை சட்டத்தை எதிர்த்தது இவ்வியக்கம் அம்பிரத பஜார் பத்திரிகா எனும் பத்திரிகையை வெளியிட்டது ஸோ அதில் ஃபஸ்ட்டு மூணுமே வந்து கரெக்டு இந்த பத்திரிகை வந்து வேற வந்து வெளியிட்டிருப்பாங்க இந்த இயக்கம் வந்து வெளியிட்டிருக்காது ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நூற்றி ஐம்பத்தி ஒன்று அதாவது கோபாலகிருஷ்ண கோகலையை பற்றி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இவர் வந்து இந்திய பணியாளர் கழகம் ஓகேங்களா இந்திய பணியாளர் கழகத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வந்து ஏற்படுத்தியிருப்பார் கரெக்டு தென்னாப்பிரிக்கால சேர்ந்து வந்து காந்தியுடன் போரிட்டிருப்பார் அதுவும் கரெக்டு தான் காந்தியோட அரசியல் குருவும் இவர் தான் அப்புறம் வந்து காந்தி வந்து இவரை இந்தியாவோட வைரம் மகாராஷ்டிராவின் நகை தொழிலாளர்களின் இளவரசன் அப்படின்னு சொல்லி புகழ்ந்திருப்பாரு ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டு ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் ஏ அடுத்து முகலாய அமைச்சரவையில் பிரிட்டிஷ் சூதுவராக பணியாற்றியவர் யார் ஸோ யார் அப்படின்னா ஆப்ஷன் சி தாமஸ் ரோ அடுத்து நூற்றி ஐம்பத்தி மூணு இரண்டு உலகிற்கும் அரசன் என்று அழைக்கப்படுபவர் யார் யார் அப்படின்னா துண்டாஜி வாக் ஆப்ஷன் சி அடுத்து நூற்றி ஐம்பத்தி நாலு மக்கள் தொகை சிரிவு என்றால் என்ன ஸோ என்ன அப்படின்னா ஒரு சதுர கிலோமீட்டரில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செங்கல்பட்டில் கூட்டப்பட்ட சுயமரியாதை இயக்க மாநாட்டில் பெரியார் வந்து ஒரு முக்கியமான தீர்மானத்தை வந்து அதாவது ஒரு விடயம் தொடர்பான தீர்மானத்தை இயற்றினார் அதை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் தமிழ்நாடு அரசு சட்டமாக இயற்றுச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதே டாப்பிக்கு பத்தி ஆகஸ்ட் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்து வழங்கியிருக்கு இதில் கூறப்பட்ட விடயம் என்ன அப்படின்னா குடும்ப சொத்தில் பெண்ணுக்கு சம உரிமை ஓகேங்களா ஸோ அதை பத்தினதான் வந்து இந்த டாபிக் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அடுத்து நூற்றி ஐம்பத்தாறு சாகித்ய அகாடமி வென்ற எழுத்தாளர் திரு சு வெங்கடேசன் அவர்களால் எழுதப்பட்ட வேள்பாடு என்ற நூலின்படி சரியான கூச்சியை தேர்வு செய்யவும் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி ரெண்டுமே வந்து கரெக்ட் ஓகேங்களா ஸோ பாரி பறவைகள் பூச்சி தாவரங்கள் ஆகியவற்றை தெளிவாகவும் விரிவாகவும் அறிந்திருந்த இயற்கை சார்ந்த மனிதர் இதுவும் கரெக்ட் இந்த நூல் வந்து மனிதனின் பேராசைக்கும் இயற்கைக்கும் இடையிலான முரணம் பற்றி சொல்லுது ஓகேங்களா ஸோ இதுவும் கரெக்டு தான் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி அடுத்து நூற்றி இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பரியேறும் பெருமாள் படத்தை பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தில் சாதியை கட்டமைப்பின் கொடி விளைவுகளை சுட்டி காட்டுகிறது அடுத்து இந்த படம் வந்து மிகச்சிறந்த படம் அப்படின்னு சொல்லி தேர்வு செய்யப்பட்டிருக்கு அடுத்து மாரி செல்வராஜால் இயக்கப்பட்டு நீளம் தயாரிப்பு குழுமத்தால் வெளியிடப்பட்டது ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து சி ஏபிசி கரெக்ட் அடுத்து நூற்றி ஐம்பத்தி எட்டு சமையல் எண்ணெய் உற்பத்தியில் ஏன் வந்து இந்தியா தற்சார்பு அடையலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு மற்றும் மூணு ஓகேங்களா ஸோ கூடுதலாக செலவாகுது உற்பத்தி திறன் வந்து நம்மளுக்கு கம்மி அரசு ஆதரவு இல்லை ஓகேங்களா ஸோ இதை வந்து போதிய உள்நாட்டு தேவையின்மை இருக்குது தவறு ஓகேங்களா ஸோ உள்நாட்டு தேவை வந்து இருக்குது ஆனால் நாம் தான் வந்து உற்பத்தி பண்ணிக்கிறது இல்லை ஸோ ஆன்சர் வந்து சி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது விவசாய முறைகளில் எது சூழல் நட்பு ஓகேங்களா ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் ஆப்ஷன் ஏ அடுத்து நூற்றி அறுபது பதிவு செய்த நிலத்தை வைத்துள்ள ஒவ்வொருவரும் அதன் சொந்தக்காரர் ஆவார் இந்த முறையை இவ்வாறு அழைக்கலாம் ஸோ என்ன அப்படின்னா ரயத்வாரி ஓகேங்களா சோ தான் வந்து ஒருத்தர் நிலம் வச்சிருந்தாருன்னா அவர் வந்து நிலத்தோட ஓனர் அடுத்து நூற்றி அறுபத்தி ஒன்று அதாவது இந்த கோவிட்ல எந்த இது வந்து எந்த இது வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்படலை அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஓகேங்களா சோ பாதிக்கப்பட்ட துறைகள் எம்எஸ்எம்இ பாதிக்கப்பட்டது விமான போக்குவரத்து கம்ப்யூட்டர் டவுன் ஆயிடுச்சு அடுத்து வந்து டூரிஸ்ட்டு எல்லாமே டவுன் ஆயிடுச்சு ஸோ இப்போ பாதிக்கப்படாத பார்த்தோம் அப்படின்னா தொலைத்தரப்புத்துறை மட்டும்தான் ஓகேங்களா ஸோ ஏபிசி இந்த மூணுமே வரும் ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அடுத்து நூற்றி அறுபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டின் சேவை மற்றும் சரக்கு வரி வசூலில் குறைந்து வரும் போக்கு காணப்படும் மாநிலங்கள் யாவை ஸோ என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ உத்திரப்பிரதேஷ் ராஜஸ்தான் மற்றும் அசாம் அடுத்து நூற்றி அறுபத்தி மூணு ஓகேங்களா நிதி கொள்கையோட நோக்கம் அதாவது ஃபிஸிக்கல் பாலிசி வந்து எதற்காக வந்து கொண்டு வரப்படுறாங்க அப்படிங்கிற நோக்கம் என்ன அப்படின்னா மூலதன உருவாக்கம் சமமான பகிர்வு சம வட்டார வளர்ச்சி ஓகேங்களா இது மூணு தான் வந்து கரெக்டு வேலைவாய்ப்பை வந்து ஏற்படுத்தணும் ஆனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து வராது ஸோ ஆன்சர் வந்து ஒன் டூ ஃபோர் வரும் ஸோ ஆப்ஷன் பி அடுத்து நூற்றி அறுபத்தி நாலு நுகர்வு சார்பை தூண்டுகிற அகவையே ஆவண காரணிகள் ஆவண ஸோ என்ன அப்படின்னா வந்து ஆப்ஷன் பி ஒன் டூ த்ரீ ஓகேங்களா அடுத்து நூற்றி அறுபத்தஞ்சு மத்திய அரசின் நேரடி வருவாயினத்தில் தொடர்பு இல்லாதது எது ஸோ கீழ்கண்ட எந்த டேக்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகாது அப்படின்னா சொத்து மற்றும் மூலதன வரி ஓகேங்களா ஸோ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் லோக்கல் பாடிக்கு தான் வந்து கட்டுவீங்க மற்ற எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து போகும் ஓகேவா ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து இந்தியாவின் திட்டமிடலுக்கான வரைபடங்கள் முதலில் எந்த பொறியாளர் நிர்வாகத்திடமிருந்து நிர்வாகிகளிடமிருந்து வந்தன யாருன்னா எம் விஸ்வேஸ்வராயா ஆப்ஷன் ஏ அடுத்து நூற்றி அறுபத்தி ஏழு ஓகேங்களா பாப்புலேஷன் பத்தி கொடுத்துருக்காங்க பீகார் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகியவை அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமாகும் ஸோ இது வந்து கரெக்டு ஓகேங்களா ஸோ பிம்ரூ அப்படின்னு சொல்லி ஞாபகிருந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்து கேரளா மிக குறைந்த பிறப்பு விகிதம் கொண்டுள்ளது இதுவும் கரெக்டு தான் அடுத்து மேற்கு வங்கம் குறைந்த இறப்பு விகிதத்தை கொண்டுள்ளது ஸோ இது வந்து தப்பு ஓகேங்களா ஸோ அதிக இறப்பு விகிதம் தான் வந்து மேற்கு வங்க அடுத்து மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னா மொத்த மக்கள் தொகை வந்து அந்த பரப்பால் வந்து டிவைட் பண்ணிங்க அப்படின்னா மக்கள் தொகை அடர்த்தி வந்து கிடைக்கும் ஸோ ஆப்ஷன் வந்து ஒன்று டூ ஃபோர் வந்து கரெக்டு ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அடுத்து நூற்றி அறுபத்தி எட்டு டீ பில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த பில் வந்து யார் வெளியிடுவாங்க அப்படின்னா மத்திய அரசு தான் வந்து வெளியிடும் ஓகேங்களா அதே மாதிரி ரிசர்வ் வங்கி வெளியிடாது அதுக்கப்புறம் இதை வந்து வட்டி ஈட்ட முடியாது இது கரெக்டு அப்புறம் இது நெடுங்கால கடன் பத்திரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து தப்பு ஓகேங்களா ஸோ நைன்டி டேஸ் ஒன் எயிட்டி டேஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன கொஞ்சம் குறுகிய காலத்துக்கு தான் வந்து இந்த பத்திரி இந்த பத்திரம் வந்து வெளியிடுவாங்க ஸோ ஆப்ஷன் டியும் வந்து தப்பு ஆன்சர் வந்து பி மற்றும் சி ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஒன்பது தந்தை பெரியார் தங்கள் உயிருக்கு மக்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பாக என்ன வேண்டும் என விரும்பியது என்னன்னா ஆப்ஷன் சி சுயமரியாதை அடுத்து நூத்தி எழுபது அதாவது இந்திய வழக்கறிஞர்கள் பத்தி அதாவது தலைமை வழக்கறிஞர் பத்தி கொடுத்துருக்காங்க அதாவது இந்திய தலைமை வழக்கறிஞரின் பதவிக்காலம் அரசியலமைப்பில் நிர்ணயிக்கப்படவில்லை இது கரெக்ட் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஊதியமும் வந்து நிர்ணயிக்கப்படவில்லை ஓகேங்களா ஊதியம் வந்து பாராளுமன்றத்துல வந்து பண்ணுவாங்க ஆன்சர் சி அடுத்து நூற்றி எழுபத்தி ஒன்று தந்தை பெரியாரின் ஆதரவு ஆதரவுடன் முதலமைச்சர் ஒருவர் இவ்வாறு சவால் விடுத்தார் சாதி மருத்துவர் ஊசி போட்டதால் ஒரு இறந்த ஒரு மனிதரை என்னிடம் காண்பிக்கவும் அல்லது சாதி பொறியாளரால் தகர்ந்து போன ஒரு கட்டிடத்தை என்னிடம் காண்பிக்கவும் இவ்வாறு கூறியவர் யார் ஸோ யாருன்னா ஆப்ஷன் பி காமராஜர் அவர்கள் அடுத்து நூற்றி எழுபத்தி ரெண்டு உயர் நீதிமன்ற அதிகாரம் தொடர்பானது பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சரி ஃபஸ்ட்டு பாருங்க நீதிமன்ற அவமதிப்புகளுக்கு தண்டனை வழங்குதல் இது வந்து தர முடியும் அடுத்து இந்திய குடியரசுத் தலைவரிடமிருந்து ஆலோசனைகள் கேட்கப்பட்டால் அதை வழங்கலாம் ஸோ இது வந்து தப்பு ஓகேங்களா ஸோ குடியரசுத் தலைவருக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட தான் வந்து அந்த அட்வைஸ் வந்து கேட்க முடியும் அதே மாதிரி மாநில ஆளுடன் ஆளுநரிடம் இருந்து ஆலோசனைகள் கேட்கப்பட்டால் அதை வழங்கலாம் ஸோ இதுவும் வந்து நம்ம இதில் வந்து சொல்லப்படலை ஓகேங்களா அதே மாதிரி அடிப்படை உரிமைகள் பாதுகாப்பிற்கான சில பேராணைகள் பிறப்பிக்கலாம் இது கரெக்டு ஸோ ஆன்சர் வந்து ஏ ஒன்று மற்றும் நான்கு மட்டும்தான் அடுத்து நூற்றி எழுபத்தி மூணு அதாவது என்ன அப்படின்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறு அறுபத்தி ஒன்பதில் தமிழ்நாடு அரசு ராஜமன்னார் கமிட்டி என்ற இரண்டு உறுப்பினர் கொண்ட குழுவை நியமித்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ எது தப்புன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த ராஜமன்னார் கமிட்டியில் மொத்தம் மூணு பேர் இருப்பாங்க ஆனால் என்ன அப்படின்னா இரண்டு உறுப்பினர் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏ வந்து தவறு அடுத்து நூற்றி எழுபத்தி நாலு இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல் அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பதினொன்றாவது அட்டவணை அடுத்து நூற்றி எழுபத்தி அஞ்சு ஆளுநர் பற்றி கொடுத்துருக்காங்க அதாவது ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் இது வந்து கரெக்டு ஆளுநர் மத்திய அரசு நியமனம் செய்யும் நபர் ஆவார் ஸோ இதுவும் கரெக்டு தான் அடுத்து மூணாவது பாருங்க வரைவு அரசியலமைப்பு சட்டம் ஆளுநர் நியமனத்திற்கு மறைமுக தேர்தல் முறையை வழங்கியது ஸோ இது வந்து தவறு ஓகேங்களா ஸோ வரைவு அதாவது கான்ஸ்டியூஷன் வர்றதுக்கு முன்னாடி அந்த டிபேட் நடக்கிறப்போ ஆளுநருக்கு வந்து நேரடியாக தேர்தல் முறையை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் இருக்கும் ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க சேஞ்ச் பண்ணி தான் வந்து மறைமுக தே நியமன இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ ஆன்சர் வந்து ஒன் டூ ஃபோர் இருக்கிற ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து நூற்றி எழுபத்தி ஆறு மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர் எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் எது ஸோ எது வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேஷரில் இருக்கிற லோயர் ஹவுஸில் வந்து எத்தனை பேர் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானிப்பாங்க அப்படின்னா பாராளுமன்றம் தான் ஓகேங்களா ஸோ ஒரு சட்டமன்றத்தோட அதிகமான எண்ணிக்கையும் குறைவான எண்ணிக்கையும் இது எல்லாத்தையுமே நிர்ணயிக்கிறது யாருன்னா பாராளுமன்றம் அடுத்து நூற்றி எழுபத்தி ஏழு குடியரசுத் தலைவரோட வீட்டோ பவர் பற்றி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சாதாரண மசோதா மீது ஓகேங்களா ஸோ இது வந்து கரெக்டு ரெண்டாவது நிதி மசோதா மீது ஸோ இது வந்து தப்பு ஓகேங்களா ஸோ நிதி மசோதா வந்து குடியரசுத் தலைவர்கள் ஆணையிட்டால் தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாராளுமன்றத்துக்கே கொண்டு வர முடியும் ஸோ அவர் அப்ரூவ் பண்ணதை மீண்டும் அவரே வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு அதாவது அரசியலமைப்பு திருத்த மசோதா இதுவும் எதுவும் பண்ண முடியாது மாநில சட்ட மசோதா மீது ஸோ இதுக்கு வந்து இவீட்டோ யூஸ் பண்ணலாம் ஸோ ஆன்சர் வந்து ஒன்று மற்றும் நாலு ஆப்ஷன் ஏ அடுத்து நூற்றி எழுபத்தி எட்டு ஓகேலா இது பாருங்க நிதி மசோதா ஜனாதிபதியின் பரிந்துரையின்றி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் அடுத்து இந்திய நிதி ஆணையம் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறது இதில் எது சரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ரெண்டு மட்டும்தான் வந்து சரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பரிந்துரையின்றி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அவரோட பரிந்துரையோட தான் நிதி மசோதா வந்து தாக்கல் செய்யப்படும் ஸோ ஃபஸ்ட்டு தப்பு செகண்ட் மட்டும்தான் வந்து கரெக்ட் அடுத்து நூற்றி நாடாளுமன்ற அமைச்சரவை நீட்டிப்பது இவரது ஆளுமையால் யார் அப்படின்னா ஜனாதிபதி ஆப்ஷன் பி அடுத்து நூற்றி எண்பது பின்வரும் எந்த விதிகள் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியின் உறவுகளை விவரிக்கின்றன ஸோ இது அப்படின்னா ஆப்ஷன் ஏ விதிகள் எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு மற்றும் எழுபத்தி எட்டு அடுத்து நூற்றி எண்பத்தி ஒன்று அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள் என்பது அரசியலமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகளாகும் என டேஸ் கூறினார் யாருன்னா ஆப்ஷன் பி அம்பேத்கர் அவர்கள வந்து கூறியிருப்பார் அடுத்து நூற்றி எண்பத்தி ரெண்டு அடிப்படை கடமைகள் பற்றி கொடுத்துருக்காங்க நாடாளுமன்றம் சட்டத்தின் மூலம் இதை அமல்படுத்த முடியாது இது வந்து கரெக்டு இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே வந்து பொருந்தும் அடுத்து அடிப்படை கடமைகளும் சாரி அனைத்து அடிப்படை கடைகள் கடமைகளுமே ஒழுக்க நெறிகளையோ அல்லது குடிமை கடமைகளையோ அடிப்படையாக கொண்டவை அதுவும் கரெக்டு தான் அரசுக்கு வரி செலுத்துவதும் ஒரு அடிப்படை கடமை ஸோ இது வந்து நமக்கு வந்து சொல்ல கிடையாது ஓகேளா ஸோ அந்த அடிப்படை கடமைகளில் பதினொன்று வந்து இருக்கு அந்த பதினொன்றில் இது வந்து கிடையாது ஓகேண்ணா ஸோ மற்ற மூணு தான் வந்து இருக்கும் ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அடுத்து நூற்றி எண்பத்தி மூணு எந்த அடிப்படை உரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது ஸோ என்ன அப்படின்னா சொத்துரிமை ரைட் டு ப்ராப்பர்ட்டி தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சொத்துரிமையாக ஆர்டிகல் முந்நூறு ஏழை வந்து கொண்டு போய் வச்சுருக்காங்க ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து நூற்றி எண்பத்தி நாலு இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அடிப்படை கடமை பற்றி தான் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் எண்பத்தி ஆறாவது அரசியல் சாசன திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி ஆறு முதல் பதினாலு வயது குழந்தைகளுக்கான கல்வி கற்கும் வாய்ப்பு வழங்குதல் அடுத்து நூற்றி எண்பத்தஞ்சு அதாவது எந்த கூற்று வந்து சரின்னு சொல்லி கேட்குறாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியுள்ளது ஸோ இது வந்து கரெக்டு பிரதமர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார் ஓகே நான் இதுவும் கரெக்டு தான் குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் வந்து தப்பு குடியரசுத் தலைவர் உண்மையான செயலாட்சி செயலாட்சி அதிகாரம் கொண்டவர் இதுவும் தப்பு ஓகே நான் உண்மையான அதிகாரம் வந்து பிரதமர்கிட்ட வந்து இருக்கும் ஸோ ஆன்சர் வந்து ஒன்று மட்டும் ரெண்டு மட்டும் சரி ஆப்ஷன் ஏ அடுத்து நூற்றி எண்பத்தாறு இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் யாது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி இந்தியா மற்றும் பாரதம் ஓகேங்களா இந்த ரெண்டுமே அடுத்து நூற்றி எண்பத்தி ஏழு ஆர்டிகல் முப்பத்தொம்பது பி எதை சொல்லுது அப்படின்னா பரம்பரை சொத்தை வந்து அளித்தல் ஓகேங்களா அதாவது ஒரே ஒருத்தர்கிட்டயே வந்து சொத்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நாற்பத்தெட்டு ஏ வந்து சூழலியல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டிலிருந்து பாதுகாக்கணும் அடுத்து முப்பத்தி ஒன்போது டி வந்து சம வேலைக்கு சம ஊதியம் முப்பத்தி ஒன்பது ஒன்பது டி முப்பத்தி ஏ வந்து ஏழை மக்களுக்கு இலவச சட்ட உதவி ஸோ பார்த்துட்டீங்க அப்படின்னா நாலு ஒன்று ரெண்டு மூணு ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து நூற்றி எண்பத்தி எட்டு அதாவது முகப்புரை பற்றி கொஞ்சம் இதெல்லாம் சொல்லிருக்காங்க ஓகேண்ணா ஸோ அரசியல் ஜாதகம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பார் அப்படின்னா கே எம் முன்சி ஓகேங்களா அதே மாதிரி அரசமைப்பின் சாவி இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து எர்னஸ் பார்க்கர் அரசியலமைப்பின் ஆத்மா தாகூர்தாஸ் பார்கவ் இது வந்த அதாவது இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஒரு வழக்கறிஞரோட சொர்க்கமாக இருந்துச்சு அப்படின்ட்டு யார் சொன்னாங்க அப்படின்னா வந்து சார் ஐவர் ஜென்னி இவர் தான் வந்து சொல்லியிருப்பாரு ஆன்சர் வந்து நாலு அஞ்சு ரெண்டு ஒன்று அடுத்து நூற்றி எண்பத்தி ஒன்பது கேவோட மதிப்பு கான் ஒன் கியூ ப்ளஸ் டூ க்யூ ப்ளஸ் கே க்யூப் ஈக்குவல் டு நாற்பத்தி நாலாயிரத்தி நூறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அந்த என் ஸ்கொயர் டு என் ப்ளஸ் வந்து ஹோல் ஸ்கொயர் பை ஃபோர் அந்த இதில் போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து இருபது வந்து வரும் அடுத்து நூற்றி தொண்ணூறு ஏ ஈக்குவல் டூ டூ பவர் சிக்ஸ்டி ஃபைவ் மற்றும் பி ஈக்குவல் டு டூ பவர் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் டூ பவர் சிக்ஸ்டி த்ரீ ப்ளஸ் டூ பவர் சிக்ஸ்டி டூ போட்டு டூ பவர் ஜீரோ ஓகேவா எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது எனில் இதில் எது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஆப்ஷன் பி ஏ ஆனது பிஐ விட ஒன்று அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரும் அடுத்து நூற்றி தொண்ணூத்தொன்று விடுபட்ட எண்ணெய் காண்க மூணு பன்னெண்டு இருபத்தேழு நாற்பத்தெட்டு எழுவத்தஞ்சு நூற்றி எட்டு இந்த வரிசையில் வந்து நூற்றி நாற்பத்தேழு வந்து வரும் ஆப்ஷன் ஏ அடுத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த நம்பரோட இதில் அடுத்து என்ன அப்படி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபைவ் வந்து இன்க்ளூட் ஆகும் அதே மாதிரி கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்து அஞ்சுக்கு அப்புறம் ஆறு 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 அப்படின்னு சொல்லி வரும் ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அடுத்து நூற்றி தொண்ணூற்றி மூணு ஹம்புல் என்பதை இஹெச்எல்யூபிஎம் எனக்கு குறியீட்டால் தரப்படி எஜுகேஷன் எனும் குறியீடு எதனை குறிக்கும் ஸோ இந்த ஹம்புல வந்து எப்படி இது பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது லாஸ்ட் ரெண்டு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு ரெண்டு எழுத்து சேர்த்து முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து இந்த எஜுகேஷனுக்கு ஆப்ஷன் டி வந்து உங்களுக்கு வந்து வரும் அடுத்து நூற்றி தொண்ணூற்றி நாலு ஒரு பகடியை உருட்டும் போது ஒரு இரட்டை படையின் கிடைப்பதற்கான நிகழ் தகவல் ஸோ எத்தனை நம்பர் டபுள் வரும் அப்படின்னா ஈவன் நம்பர்ஸு மூணு நம்பர் வரும் ரெண்டு நாலு ஆறு ஸோ த்ரீ பை சிக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும் ஒன் பை டூ வந்து வரும் அடுத்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு அருண் மற்றும் சுரேஷ் தற்போதைய வயதுகள் முறையே இருபத்தி நாலு மற்றும் முப்பத்தி ஆறு எட்டு வருடங்களுக்கு முன்பு சுரேஷ் மற்றும் அருணின் வயது என்ன அப்படின்னா ஏழு இஸ்ட்டு நாலு ஓகேண்ணா ஸோ அருண் மற்றும் சுரேஷ் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க ஆனால் நமக்கு கேட்டது வந்து சுரேஷ் முன்னாடி அருண் பின்னாடி ஸோ என்ன அப்படின்னா செவன் இஸ்ட்டு ஃபோர் வந்து வரும் அடுத்து நூற்றி தொண்ணூற்றாறு ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை பதினாறு நாட்களில் முடிப்பார் ஏ தனியாக அந்த வேலையை நாற்பத்தெட்டு நாட்கள் முடிப்பார் எனில் பியின் வே பி வந்து எவ்வளோ நாளாக முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இருபத்தி நாலு நாட்கள் அடுத்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு இரநூத்தி பத்து ஆண்கள் நாலொன்றுக்கு பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை பதினெட்டு நாட்கள் முடிப்பர் அதே வேலையை நாலொன்றுக்கு பதினாலு மணி நேரம் வேலை செய்து இருபது நாட்கள் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை ஸோ எவ்வளோ அப்படின்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் அடுத்து நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஐந்து நபர்கள் ஐந்து வேலையை ஐந்து நாட்களில் செய்து முடிப்பர் எனில் ஐம்பது நபர்கள் ஐம்பது வேலையை டேஷ் நாட்களில் செய்து முடிப்பர் ஸோ எவ்வளோ அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஐந்து நாட்கள் தான் அடுத்து நூற்றி தொண்ணூத்தொம்பது அதாவது ஒரு ரெக்டாங்கலோட ஏரியா கொடுத்துட்டாங்க டூ எக்ஸ் க்யூ ப்ளஸ் சிக்ஸ்டீன் அதோடய லென்த்து வந்து டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ஸோ அதோட பிரத் அதாவது அகலம் கேட்டிருக்காங்க எக்ஸோட சார்பாக ஸோ நீங்கள் அதாவது சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் வந்து வரும் அடுத்து கடைசி ஒரு திண்ம கோலத்தின் கன அளவு இருபத்தொம்போதாயிரத்தி நூற்றி ஆறு கன சென்டிமீட்டர் மூன்றில் இரண்டு பங்கு உள்ள மற்றொரு அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படுமானால் புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்ன ஓகேலா ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இருபத்தோரு சென்டிமீட்டர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் தேங்க்யூ